எல்லாருக்கும் வணக்கம். அடுத்தது துல்லியத்துக்கு சோதனை. பல பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பயிற்சியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், அது வந்து கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறத சோதனை பண்ணவும் அதுவும் ஒரு பயிற்சி. உதாரணமாக ஏதோ இன்னார் இந்த விஷயத்தில் இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு அனுமானம் கொண்டு வரோம். அந்த மாதிரி நடந்துப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஒரு குண்ட்ஸாக கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா கூட கேளுங்க நேரடியாக, அவ்வளோதான் விஷயம். என்னது கேளுங்க அப்படின்னா, ஆமாம் கேளுங்கள் கொடுக்கப்படும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கேளுங்க கொடுக்கப்படும், பதில் வந்துடும், முடிய போச்சு, அவ்வளோதான். அது வந்து இந்த கேள்வி கேட்குறது விளக்கம் கேட்குறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. சாதாரணமாக ஏதோ ஒரு வேஷம் போட்டுருக்கோம், எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இது கூட உனக்கு தெரியல அப்படின்னா தான் நினைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும்னு நினச்சிட்டு யாரோ அப்படி பேசிட்டு மழைக்கிண்டு போகிற விஷயத்த நம்மளும் மழைக்கிண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். அது ஒரு குறைபாடாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, உனக்கு தெரியலையா கேளு, கரெக்டாக பதில் வந்துட போகிறது, முடிஞ்சு போச்சு, உனக்கு தெரிஞ்சிடும். உனக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிய வந்துட போகிறது நல்லது தானே. இந்த விஷயத்தில் இந்த ஈகோவை கழட்டி வச்சோம்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியாமலே தான் இருக்கும். எது வண்டி நகராது இல்லையா, அதனால் கேளு. நம்ம ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், கூடவே சாதாரணமாக கூட வர ஃப்ரெண்டு சுகுணி அதெல்லாம் இப்போ ஒருத்தவங்க போட்டுட்டு வராரு, ஏதோ பிரச்சனையே நமக்கு தெரியுது, என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்குறோம், சொக்கியம் அப்படிங்கிறார். இது சரியான பதிலா? இது வழக்கமான பதில், அவ்வளோதான். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு சரியில்லாமல் இழுக்குள்ளுக்குன்னு இருமிட்டு இருந்தால் கூட, என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு யாரான கேட்டாங்க அப்படின்னா, கேட்குற அசாமி டாக்டராக இல்லாத பட்சத்தில் வேறு என்ன சொல்லுவோம்னா, இல்லை எல்லாம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நிறைய பேருக்கு அதில் வந்து தனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறத ஒத்துக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது, அதனால் வேறு என்ன சொல்லுவதெல்லாம் ஒன்று நல்லா இருக்கேன் அப்படிம்பார். அதனால் நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, கேட்கணும். என்ன இன்றைக்கி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, மைக்ரேனா, மாத்திரை கீத்திரதா வேணுமா அப்படின்னா, வேணும் வேண்டாம், இல்லை மாத்திரை சாப்பிட்டுட்டேன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதில் முடியவில்லை. அதே மாதிரி ஏதோ கவலையோடு இருக்க மாதிரி இருந்தால், என்னப்பா ஏதோ கவலையாக இருக்க மாதிரி இருக்கேன், நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து சில சமயம் உதவி கேட்கலாம், இல்லை இல்லை அந்த விஷயத்தை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நேரடியாக, இல்லை ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு அவர் சொல்லலாம், ஏதோ ஒன்று. அவர் என்ன பதில் சொல்கிறாங்கிறது கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம ஒரு உதவிக்கரம் நீட்டணும், உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, பண்ணுறேன், தயாராக இருக்கேன், இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். இதுதான் இந்த விஷயத்தில் முக்கியமானது. அவர் என்ன பதில் சொல்கிறாரு, உதவி வேணுங்கிறாரா இல்லைங்கிறாரா, அது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதில் வர பதில் வந்து பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி தெரியறதாக இருக்கலாம், பாதி தெரியாததாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிய வேண்டாததாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். என்னப்பா ஏதோ மைக்ரேன் போல் இருக்குது, தலைவலி, மாத்திரை ஏதாவது வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நம்ம கேட்குறோம், நம்ம கேட்குற சமயத்தில் அவர் வந்து, யோ கண்ணு கூசுது நீ, ஜன்னலில் நகரு நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் நம்ம கேட்குற விஷயத்துக்கு ஒரு பதில் உறுதியாகும். அது பதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விஷயம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது தான் இந்த சமூக உறவை வலுப்படுத்தும், அந்த விழிப்புணர்வும் நமக்கு அதிகமாகும். அடுத்த பதிவில் மேலும் பார்க்கலாம்.